ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். நாம் போன பகுதிகளில் பஸ்திரிக்கா பிராணாயமம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மூணு ப்ரீதிங் எக்ஸசைஸ் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே என்னது, சுவாச மண்டலத்தை நம்ம நல்லா வேலை செய்ய வைக்கிறதுக்காக. இன்னொன்று, ஆக்சிஜன் தக்க வைக்கப்படணும் இல்லையா. இன்னும் நம்ம ஆக்சிஜன் தக்க வைக்கிற பிராணாயமம்லாம் எதுவும் பண்ணலை. இப்போ நம்ம பண்ணினது எல்லாமே அந்த பேசேஜ் வந்து கிளியர் ஆகிறதுக்கு தான் பண்ணியிருக்கோம். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த COVID-19 அதுவும் இப்போ லாக்டவுன் வந்து ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிட்டாங்க. லாக்டவுன் சிவியராக இருந்த பீரியட்லலாம் அதிகமாக பரவலை. ஆனால் இப்போ பாருங்கள், அதிகமாக பரவிக்கிட்டே இருக்குது. நம்ம நாடு முழுக்கவே இன்றைக்கி நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பாதிக்கப்பட்டுருக்காங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டுருக்காங்க. இப்போது இந்த பாதிப்புலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்காகத்தான் இப்போ ஃபஸ்ட்டு இந்த பிராணாயமத்திலே நம்ம இப்போ அடுத்தடுத்து ஆசனங்கள் எல்லாம் கூட எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சில ஆசனங்கள்லாம் பிரத்யேகமாக இந்த COVID-19 நம்மளுக்கு ரொம்ப நல்லது, ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். இப்போது இன்றைக்கி இப்போ இந்த பகுதியில் நம்ம ஒரு பிராணாயமம் நம்ம பார்க்கலாம். இந்த பிராணாயமம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஜ்ஜயி பிராணாயமம். இந்த உஜ்ஜயி பிராணாயமம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு எந்த பிராணாயமம் பண்ணும் பொழுதுமே மூச்சை ஃபஸ்ட்டு விட்டுடணும். ஸோ மூச்சை என்ன பண்ணுறோம், விட்டுட்டீங்க, மூச்சை இழுக்கிறோம். இழுத்த மூச்சை என்ன பண்ணணும்னா அடக்கிக்கணும். எப்பயுமே ஃபஸ்ட்டு விடுறது கணக்கு கிடையாது, அது அழுக்கு வெளியில் போகணும், அதுக்காக அதை விட்டுட்டோம். இப்போ இழுக்கிறதுலேருந்து தான் பிராணாயமம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மூச்சை இழுத்தாச்சு, அடக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மூச்சை அப்படியே விடணும், ஸ்லோவாக விடணும். சரி, இப்போ நம்ம எவ்வளோ இழுக்கணும், எவ்வளோ அடக்கணும், எவ்வளோ விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இழுக்கிறது ஒரு பங்கு அப்படின்னா அடக்கிறது நாலு பங்கு, விடுறது ரெண்டு பங்கு. ஸோ இழுக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு பங்கு அப்படின்னா எவ்வளோ தெரியுமா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 2 செகண்ட் இப்போ நான் மூச்சு இழுத்துருக்கேன். ஸோ 2 செகண்ட் மூச்சு இழுத்தா என்ன, 1:4:2 சொல்லியிருக்கேன். இன்ஹேல் 1, ஹோல்ட் 4, எக்ஸில் 2. இதை பிராணாயமத்தினுடைய, அதாவது நம்ம சமஸ்கிருதத்தில் நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பூரகம் கும்பகம் ரேச்சகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூரகம் மூச்சை இழுக்கிறது, கும்பகம் அடக்கிறது, ரேச்சகம் மூச்சை விடுறது. இப்போது இழுக்கிறது வந்து 2 செகண்ட் இழுத்தேன் அப்படின்னா அடக்கிறது 2×4 8 செகண்ட் அடக்கணும், விடுறது 2×2 4 4 செகண்ட் மூச்சை விட போகிறோம். இப்போது நான் என்ன பண்ணுறேன், இப்படி இழுக்கும் பொழுது கை இப்படி காமிக்கிறேன், ஏன்னா இழுக்கும் போது என்னால் பேச முடியாது. ஸோ கை இப்படி காமிக்கிறேன். ஹோல்ட் பண்ணும் பொழுது மூச்சை அடக்கிறேன் பார்த்தீங்களா, இப்படி வச்சுடுறேன். மூச்சை விடும் பொழுது கை இப்படியே கொண்டு வரேன். ஸோ அப்போ உங்களுக்கு பார்க்கும் பொழுதும் ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த பிராணாயமம் பண்ணும் பொழுது ஒரு ஆசனத்தில் உட்காரோம். முடிஞ்சால் நீங்கள் பத்மாசனத்தில் உட்காரலாம். இது நம்மளுடைய வலது காலை இந்த மாதிரி எடுத்து போடுறோம், இது இடது காலை இப்படி எடுத்து போடுறோம். இப்படி உட்கார வரலை அப்படின்னா நீங்கள் சாதாரணமாகவே உட்காந்துக்கலாம், இல்லைனா ஒரு கால் கீழே ஒரு கால் மேலே வச்சு உட்காரலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நம்ம உட்காறோம். கைகள் வந்து சின் முத்ரா, இந்த மாதிரி முத்ரா வச்சு உட்காறோம். முத்ரா நிறைய நேரம் வந்துட்டு இப்படி டவுன் ஆகிறது, கை திருப்புறது, மடக்கிடுறது இப்படிலாம் இருக்கக்கூடாது. நல்ல முதுகு தண்டுவடம் நேராக இருக்கணும். கைகளை இந்த மாதிரி வைக்கிறீங்க, முதுகு நேராக வைக்கிறீங்க. இப்போது மூச்சை ஃபஸ்ட்டு விடுறோம். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த கை நான் இந்த மாதிரி நான் அசைவு கொடுக்குறேன். பட் நீங்கள் பண்ணும்பொழுது ரெண்டு கையுமே சின் முத்ரா வச்சு பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு மூச்சு வெளியில் விடுறேன்.
ஒரு மூச்சு ஒரே ஒரு ரவுண்ட் இப்போ உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். மூச்சை இழுத்து அடக்கிட்டு மூச்சை விட்டு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் இதை குறைஞ்சது ஒரு 20 ரவுண்ட் நீங்கள் செய்யுங்க. 10-லேருந்து 20 ரவுண்டு டெய்லி நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் கூட நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு டைம் கணக்கு வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், 10 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அந்த மாதிரி 5-10 நிமிஷம் போதும். அதுக்கு மேலே வேண்டாம். ஒரு 30-40 ரவுண்ட்ஸ் பண்ணிங்கன்னா இட் இஸ் மோர் தென் எனஃப். அவ்வளோ பண்ணிங்கன்னா போதும். அடுத்தடுத்த பகுதிகளில் இன்னும் அடுத்தடுத்து என்ன பிராணாயமா அப்படிங்கிறத கற்றுக்கலாம். நன்றி. ஓம் சாந்தி.